ஹலோ ஹாய், வணக்கம் நண்பா. இது உங்கள் சாய் எடிட்ஸ், நான் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம கைன்மாஸ்டர்லேயே எப்படி பேனர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து சாங் வச்சு எப்படி வந்து எடிட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நண்பா, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களோட ஃபோனில் கைன்மாஸ்டர் அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து ப்ரோ வெர்ஷன் வச்சுருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லைன்னா அதில் போய்ட்டு 16.9 கொடுத்துருங்க சைஸு. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணோம், அதனால் நம்ம வந்து பிளாக் கலர் எதுவும் சூஸ் பண்ணல. இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது நம்ம எதுவும் சூஸ் பண்ணல. நம்ம வந்து வச்சிருக்கிற சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து 4 செகண்ட் நீங்கள் வந்து வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். நான் 4 செகண்ட் வச்சுக்கேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதில் போய்ட்டு இந்த சைடில் பாருங்க, இந்த கத்திரி போட்டிருக்கு, அப்புறம் வந்து அந்த ஒரு மாதிரி அம்புக்குறி மாட்டி ஏரோ மார்க் மாதிரி போட்டுருக்குல்ல, அது அந்த பக்கத்தில் கீழே கீழே இந்த பக்கம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரொட்டேட் போட்டு பாருங்க. அதை போய்ட்டு கலரை நீங்கள் மாற்றினா மாற்றிங்க, மாற்றிட்டு கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாகிடும். அதெல்லாம் அதனால் ஓட்டி கொடுத்துட்டு மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போவேன். மீடியாவுக்கு போய்ட்டு டெம்பிளோட வந்து பிஎன்ஜி எனக்கு வேணும், நான் வந்து நான் வச்சுருக்கேன், அதனால் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு போய்ட்டு சைடில் போய்ட்டு ஷாப்பிங் போய்ட்டு அதில் மார்க் வந்து ஆன் பண்ணிக்கேன். ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபெரர் வந்து 24 உங்களுக்கு எவ்வளோ தேவை வச்சுக்கோங்க. மறுபடியும் கிளிக் பண்ணி ஃப்ளேம் ஃபுல்லாக தெரியற அளவுக்கு வச்சுக்கிறேன். அதை கீழே அப்படியே இழுத்து விட்டுருங்க, ஃபுல்லாக இழுத்து விட்டு மறுபடி லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு இப்போது ஒரு இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் வந்து கொடுக்குறேன், பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ளேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். போயிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி மேலே அந்த 3 டாட் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா பேக் எடுத்து போட்டுக்கு பாருங்கள், செல் டு பேக்குன்னு போட்டுருக்கேன். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உள்ளே வந்துடும். அந்த ஃபோட்டோ கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரேமோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் அந்த ஃப்ரேம் சைஸ் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன். இப்போ வந்து படம் சைஸு கூட்டிருக்கு. ஏன்னா
படத்தோட சைஸு கொஞ்சம் கூட தான் இருக்குது, அதை மறுபடியும் கிராஃபிங் போயிட்டு கரெக்டாக மேட்சாக இருக்குது. மறுபடி போயிட்டு நேரு போயிட்டு அதில் வந்து இந்த லைட்டிங்கு லைட்டிங் வந்து கொடுத்துருவாங்க. இப்பனால வந்து ஒரு லைட்டிங் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணா ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. லைட் வந்து மேலே தெரியுது, அது என்ன பண்ணணும்னா டீட்டாட்டை மறுபடியும் கிளிக் பண்ணி அப்படி போனேன்னா உங்களுக்கு இமேஜ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி கண்டு கொண்டு வந்தேன். அந்த இமேஜ் வந்து மறுபடியும் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி அதையும் கண்டு கொண்டு வந்துட்டேன். பார்க்கறதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லைட்டை ஆடி போயிட்டு மீடியா போனேன். மீடியாவில் போயிட்டு நான் இந்த வெட்டிங்கோட அந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குது திருமண வாழ்த்துக்கள்னு, அதை நான் உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ த்ரீ டாட்டு கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் கிராஃபிங் போயிட்டு நமக்கு தேவை இப்போ அந்த மேலே உள்ள மட்டும்தான் அதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். திருமண வாழ்த்துக்கள் அதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டேங்க. ட்ராக் பண்ணிட்டு இது பக்கத்தில் இருக்காங்க. இங்கே வந்து நம்ம கீழே உள்ள தேவை வேற எதுவும் நீங்கள் எஃபெக்ட் கொடுக்கறனா கூட அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ முடிய போகுது. ஏன்னா இது நான் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாகவே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஒரு இதில் எடிட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு இதில் கொண்டு வர்றதுக்கு, நீங்கள் தனியாக வந்து பிக்சார்ட்டில் எடிட் பண்ணி நீங்கள் அதை வந்து வீடியோ பண்ணுறதுக்கு நீங்கள் இதிலே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு எஃபெக்ட் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எஃபெக்ட் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அது உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் அது வந்துகிட்டே இருக்கும், ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்கும். இதில் நீங்கள் கீழே வந்து சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த ஆடியோவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாங் வந்து வரும். நான் நிறையா சாங்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ, ஏன்னா நான் சாங் வச்சு ப்ளே பண்ணக்கூடாது, ஏன்னா அது காப்பிரைட் பிரச்சனை வந்துடும், அதுக்காண்டி தான் ப்ளே பண்ணல. இருந்தாலும் ஒரு ரெண்டு லைன்
பாருங்க. ஓகேவா பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதோட நீங்கள் வந்து இதை எப்படி சேவ் பண்ணணும்னா, அந்த மேலே இருக்க பாருங்கள், அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்ன இப்போ இதில் தேவையோ, குவாலிட்டியில் தேவையோ, அந்த குவாலிட்டியை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போட முடியும்.